வணக்கம். இன்றைக்கு அகப்பிரிய சித்தர் பாடலில் 4வது பாடல், விந்து நாதமடி அகப்பிரி மெய்யாக வந்ததடி. 5 பெரும்பூதம் அகப்பிரி அதனிடம் ஆனதடி. விந்து நாதம், ஆணுக்கு விந்து பெண்ணுக்கு நாதம், அதாவது சுரோணிதம்ன்றது அந்த இடத்துல நாதமாக இருக்குது. அது ரெண்டுமே கலந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உண்டானதுனால குழந்தையாக கருத்து அரிக்கிறது, அது சரீரமாக வருது. அதான் விந்து நாதமடி அகப்பை மெய்யாக வந்ததடி. அதுதான் ஆன முதலாக இருக்குது. இந்த முதலை வந்து இழக்காமல் பாதுகாப்பாக எப்பவும் கை கொள்ளணும். விந்து நாதம் தான் முக்கியமானது. 5 பெரும்பூதம் அகப்பை, பூதத்திலேயே 5 பெரும்பூதம் இருக்குது, அதனிடம் ஆனதடி. விந்து நாதத்துக்குள்ளேயே எல்லாம் ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றோம், ரத்தமாக மாறுது, விந்துவாக மாறுது, அதுவே அமிர்தமாக மாறுது. நாலு மணி நேரம் ஆகுது ரத்தமாக மாறுறதுக்கு, 16 மணி நேரம் ஆகுது விந்துவாக மாறுறதுக்கு, 32 மணி நேரம் ஆகுது அமிர்தமாக மாறுறதுக்கு. மாறி அது தெரிஞ்சு அதை சொட்டு சொட்டாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அதனிடம் ஆனதடி, அந்த இடத்துல மறுபடியும் அது ஆகுது. ஆகுதுன்னா தனக்குத்தானே தான் தெரிஞ்சு செஞ்சால் மட்டும்தான் அது யோக அபியாசமாக இருக்குது. விந்து நாதத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம்தான் அது அமிர்தமாக மாறுது. அமிர்தமாக மாறுதுன்றது தெரிஞ்சு செயல்பாடுக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்த வேலை தெரியும், எல்லா வேலையும் நமக்கு புரியும். செயல்பாடு ஆன்மீகத்தில் முற்றிய நிலைக்கு, மோட்ச நிலைக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த அமிர்த நிலை தெரியும். விந்து நாதமடி அகப்பை மெய்யாக வந்ததடி, 5 பெரும்பூதம் அகப்பை அதனிடம் ஆனதடி. அந்த 5 பெரும்பூதங்களை தெரிஞ்சு செயலுக்கு வாங்க, ஆன்மீகத்தில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.